அதிமுக இணக்கமாக செயல்பட வேண்டும் சொல்லி உங்களிடம் புரிஞ்சு போன பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் இணக்கமாக செயல்பட விரும்புதேன்னு சொல்லி அவர் விரும்பி என்ன பண்றது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை விமர்சிப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மனசாட்சி உள்ள மனிதன் எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தன்மானம் உள்ள கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திற்கு எப்பொழுதும் நாங்கள் அடிமையாக இருந்ததே கிடையாது. அது அம்மா காலத்திலும் சரி தலைவர் காலத்திலும் சரி எங்களுக்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது, எங்களுக்கென்று தனி தத்துவம் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம். எங்களுடைய தலைவர்களை பற்றி அவதூறாக பேசுவது, அவர்களை விமர்சனம் செய்து பேசுவது, அம்மாவை முதலில் பேசினார்கள், உடனடியாக நாங்கள் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வெளிப்படுத்தினோம். இனிமேலாவது இப்படிப்பட்ட செயல் ஈடுபட மாட்டாது எண்ணினோம். அதற்கு பிறகு பேர் அண்ணாவை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள், எப்படி ஏற்றுக்கொள்வது? மனசாட்சி உள்ள எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே எங்களை இழிவுபடுத்தி பேசுகிறவர்கள் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆகவேதான் நாங்கள் தனித்து நிற்கின்றோம். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தனித்து நின்றோம். வெற்றி தோல்வி என்பது வேறு, ஆனால் தன்மானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களை வளர்த்திருக்கிறார்கள்.